இன்றைய இரவு ஞானத்தில் நாம் சந்திக்க இருப்பது ஞான யோகம். ஞானத்தை எப்படி நமக்கு யோகமாக மாற்றணும், ஞானத்திலிருந்து நாம் எப்படி யோகம் செய்வது என்கின்ற முறையில் ஞானத்தை யோக நிலைக்கு மாற்றி பார்த்தது ஒரு தாழ்மையில் ஞானம்ன்றது ஒரு பேரறிவு, பரந்த அறிவு, தர அறிவு இல்லையா, ஒரு முழு நிலை. அதை வந்து நாம் வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு சொன்னா ஒரு முறையாகத்தான் எடுக்க முடியும், அப்படி எடுக்க முடியாது. ஞானத்தை அப்படி எடுக்க முடியாது, அதற்குரிய முறை பாடத்திட்டங்கள் கல்விகளை நிறைய இருக்கிறது, ஆனா அப்படி எடுக்க முடியுமா? கல்வி கற்றான்னு சொல்லலாம், எதை கற்றான், அவங்க ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கிறான், டாக்டரா இருப்பான், கொஞ்சம் அட்வொகேட்டா இருப்பான், இன்னொருத்த இன்ஜினியரா இருப்பான், ஆனா எல்லாம் கல்வியில தான் இருப்பாங்க. ஆனா அவரவர்கள் நிலைக்கு தக்கவாறு அந்த கல்வியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க இல்லையா. இப்ப அதே மாதிரிதான் இங்க வந்து இந்த ஞானம் என்பது பரப்பொருள், பரநிலை, அடைக்கும் சக்தி மிக்கிறது. அந்த ஞானத்தை ஞானத்துல என்ன சொல்வாருன்னு சொல்லியாச்சுன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நிலைகள் உண்டு. அந்த நிலைகளெல்லாம் நாம் தாண்டி இப்ப யோக நிலைக்கு போகும், ஞானத்தில் யோகம் சரியா, ஞானத்தில் யோகத்துக்கு ஞானத்தில் ஞானம்னா இருக்கிறது, அது ஒரு முடிந்த நிலை, மௌன நிலை. இப்ப அதுக்கு முன்னால் செயல்படுகிற நிலை, தன்னை மாற்றிக்கொள்கிற நிலை, ஆற்றலை பெறுகிற நிலை, இறையை அறிகிற நிலை, உலகிற்கு உதவுகிற நிலை, இதெல்லாம் வந்து ஞான யோகத்துல தான் இருக்கும். ஞான யோகத்தை ஒருவன் முழுமையாக தெரிந்து கொண்டால், கற்றுக்கொண்டால் ஒரு ஒப்பற்ற மனிதனாக மாறும், ஒரு ஒழுக்க நிலையில் தன்னை உணர்ந்தவனாக தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் ஒரு தெய்வ நிலையை அடைவதற்கு வாய்ப்பு. எனவே அதை இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம் என்கின்ற வண்ணத்தில் முதலில் பாகம் ஒன்று ஞான யோகத்தில் பாகம் ஒன்று நாம் சிந்திப்பது அன்னையும் பிதாவும் இது அவையினுடைய வாதம் ஒன்றை வேதனை சொல்லப்படும். ஞானிகள் அங்க அந்த இடம் கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார்கள், விதைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். நாம் என்ன பண்ணணும், நமக்கு வேண்டியது கீரை தோட்டத்துக்கு போற நிறைய கீரைகள் இருக்கும், நமக்கு என்ன பசலிக்கிறது வேணும், முருங்கீரை எடுத்துக்க வேண்டியதுதான், அரைக்கிற வேணுமா அவற்றை எடுத்துக்க வேண்டியதுதான் இல்லையா. அதே மாதிரி நம்முடைய தேவைக்கு தக்கவாறு, சூழலுக்கு தக்கவாறு நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஞான யுகத்தில் முதலில் நாம் தெரிய வேண்டியது அன்னையும் பிதாவும் முன்னறி. இது ஒரு வாழ்வியலாகவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஞான வாழ்வாகவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. அப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, நாம் அறியக்கூடிய ஒரு குழந்தை மண்ணில் பிறக்கின்ற பொழுது அது உணரக்கூடிய, அறியக்கூடிய, தெரியக்கூடிய முதல் தெய்வமே தாயும் தந்தை. தாயும் தந்தை தான் முதல் தான் அறிகின்றது. எனவே இது வணங்கத்தக்க தெய்வமாக இருப்பவர்கள் வாழ்வில் நீங்கள் முதலில் வணங்கத்தக்க தெய்வமாக இருப்பது அன்னையும் தந்தை. ஏன் அன்னையும் தந்தை? நாம் அன்னையும் தந்தையிடம் இருந்துதான் நாம் வெளிவருகிறோம். நம்முடைய பிறவி என்பது அவர்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. உங்கள் கர்மவனால் உண்டாகலாம், ஆனால் அதை வடிவமைத்து உங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய வாய் என்பது யார்? தாயின் என்பது. தாயை பற்றி சொல்கின்ற பொழுது ஒருவன் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு மனிதன், அவன் வந்து இதனுடைய முந்தைய ஜென்மாவில் எவ்வளவு கர்மா செய்திருக்கானோ அந்த கர்மா, மொத்த கர்மா, அதில் யாருக்கு கூடுதலாக அவன் செய்ய வேண்டுமோ அல்லது யார் அவனுக்கு கூடுதலாக கடன் பட்டிருக்கிறான். இதான் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நிறைய பேர் கடன் தர வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்திற்கு நிறைய பேர் கடன் தரணும், அது யாருக்கும் உனக்கு கூடுதல் தரணும் அது சொல்லு கேட்பாங்க. பெரிய அமௌண்ட் அது சொல்லு, யாரு உனக்கு வேணும்னு சொன்னா
அப்போ அவர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபா தர முடியாது, எனக்கு ஒரு வரை நீங்க சொல்லி காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையா. அதுதான் உங்களுக்கு வர வேண்டிய கூடுதலான கடன். அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்வில் உங்கள் கர்மாவில் உங்களுக்கு அதிகமாக கடன்பட்டது யார் என்பதை என்ன பண்ண வெற்ற மண்டலம் ஆகும். அது ஆகின்ற பொழுது என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா, யார் உங்களுக்கு அதிகமாக கடன் தர வேண்டி இருக்கிறது இல்லை உங்களுக்கு உதவு வேண்டி இருக்கிறது கடன்பட்டு இருக்கிறார்களோ, கடன் அவர்கள் காசு நினைச்சிருக்கிறார்கள் பல வகையில் இருக்கலாம், உங்களுக்கு அவர்கள் கடன்பட்டவர்கள் நினைச்சிருக்கோம், யார் அதிகமாக கடன்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு தாயாக மாறும், அவர்கள் தான் தாயாக படைக்கப்படுவார்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தாய் எப்படி உண்டாகிறார்கள் என்றால், அந்த குழந்தைக்கு யார் அதிகமாக கடன்பட்டு இருக்கிறார்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கும், இவ்வளவுதான் 2-3-4 சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்மங்கள் நீங்கள் தாண்டி வந்திருப்பீர்கள். இதெல்லாம் கர்மா பத்திய பாடம் படிக்கின்ற பொழுதுதான் விலாவாரியாக நாம் உள்ளே செல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், ரொம்ப முக்கியம், இந்த பிறவியினுடைய முதல் நோக்கத்தை அழித்தால்தான் ஞான யோகத்துக்குள்ளே போக முடியும். அப்ப நாம் பிறப்பதற்கு இறைவன் எல்லாம் 2 வச்சுக்கிறோம். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு இறைவன் நேரடி தொடர்பு வருவதில்லை, மண்ணில் பிறந்த உடனே முதல்ல உங்களுடைய ஞாபக சக்தி, உங்களுடைய பழக்க விளக்கம், உங்களுக்கு மொழி அறிவு கொடுக்கறது இதெல்லாம் தாய் தான், ஒரு உருவமா பார்த்து நீங்க இல்லையா. அப்ப யார் உங்களுக்கு அதிகமாக கடன் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தாயாக இயற்கை படை. அப்ப அந்த தாயிட்ட நீங்க கரு உண்டாகிறீர்கள், தாயிடம் கரு உண்டான உடனே அந்தந்த கருவுக்கு தக்க மாதங்கள், இப்ப யானைக்குதான் கரு கூடும் இல்லையா, மனிதனுக்கு சொல்லியிருக்கோம் 9 மாசம் 10 மாசம் சொல்லுவாங்க. அப்ப அந்த 10 மாதம் வரை அந்த தாய் அந்த கருவை வயிற்றில் சுமந்து கடன்பட்டதை என்ன பண்றா, அந்த வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கிறார். உலகத்துல கடன்னா என்ன, வலிதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒருவனுக்கு கடன் பட்டு விட்டான் தொல்லைன்னா இந்த வலி இல்லைன்னு ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. ஒருத்தவங்க நம்மளை திட்டுறான் நமக்கு வலிச்சாதான், வலிக்கலைன்னா ஒருத்த அடிக்கிறான் வலிச்சாதான், அப்ப எல்லாம் வலியில் தான் இருக்கிறது. அப்ப அந்த நோவை அந்த தாய் அனுபவிக்கிறாள். எப்ப அந்த குழந்தையை தன்னுடைய கருவறையில் ஏற்றுக்கொண்டாலோ அதிலிருந்து குழந்தை பெறுவது வரை அந்த தாய் அவசியம். அப்ப அந்த குழந்தையை வெளியே எடுத்து தொட்டுக்கூடிய மறுக்கிறது வரை அந்த தாயினுடைய கடன் அந்த குழந்தைக்கு. எப்பொழுது அந்த குழந்தை தொட்டுக்கூடிய அறுத்து வெளியே வந்திருக்குதோ தாயின் கடன் முடிந்து விட்டது. நன்றாக ஞாபகம், தாயின் கடன் முடிந்து விடுது, அதுதான் விட்டு பெற முடியாது இல்லையா. அப்ப தாய் என்ன பண்றா, அதுக்கு பிறகு ஒன்ன கடந்தாருன்னா அவன் கடன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ற, இப்ப உங்களுக்கு யாராவது கடன் தரணுங்க வந்தான் எல்லாம் தந்துட்டான், எல்லா கடனையும் உங்களுக்கு தந்துட்டு இன்னும் எவ்வளவு வேணும் சொல்லுதான் வேணுமா வேணா, இப்ப நீங்க வாங்கினீங்கன்னு நீங்க இப்ப நீங்க கடங்க பழசு உங்களுடைய அவன் தர வேண்டிய கடன், இப்ப நீங்க கடந்தாருன்னு ஆயிருங்க. இதுதான் தாய் சேர் இயற்கை பண்ண வைக்கிறது. என்ன ஆகுதுன்னா எப்பவும் தாய் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாளோ அங்கேயும் கடன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய உணவு இல்லையா, உங்களை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு மொழி சொல்லி கொடுத்து உலகத்தை பற்றி உள்ள அறிவுகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து பராமரிக்கிற நிலைகள் எதுவர சொல்ல முடியாது. கல்யாணங்கள் எதுவரை கூட தாய் பராமரிப்பு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் உண்டு. சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா 11 வயசு கூட தாய் என்னெல்லாம் இந்த அம்மா உங்களுக்கு 9 வயசோ சொன்னாங்க, நல்ல ஞாபகம், எல்லாரும் திட்டுவாங்க நடக்க முடியாது விட மாட்டாங்க என்ன பாசம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா எந்த அளவு பரிவாக அதான் தாயினும் சால பறிப்பது நல்ல ஞாபகம். அந்த தாய் நிலை என்பது சாதாரணமான அல்ல, அந்த அதனால்தான் அந்த தாய் நிலையை நமக்கு எதை உணர்த்துன்னா தெய்வ நிலையை உணர்த்து தாய மாதிரி தெய்வம் என்ன பண்ணும், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யும், உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்யக்கூடிய அதுதான் அன்னை என்ன சொன்னாங்க, முன் அறி தெய்வம், முதலாவது நீ அறிகின்ற தெய்வம். அப்ப அன்னை மட்டும் அல்ல, இதே மாதிரி தந்தையும் இருக்கிறார். தந்தையும் என்ன ஆகுதுன்னா அந்த முதல் கடன்ல 2வது கடன், அப்ப அவரும் கடன் பெற்றிருக்கும், அந்த கடனை அடைப்பதற்கு இப்பொழுது
இப்ப தாய் ஒரு வகையில உங்களை பராமரித்தாலும் தந்தை அவர் தொழில் பார்த்து வேலை பார்த்து சம்பாதிச்சு வேற சிந்தி உங்களுக்கு படிப்பு கல்வி உடை இல்லையா, இந்த மாதிரி அவர் உங்களுக்கு பராமரிக்கிறார். அப்ப இந்த தாயும் தந்தை ரெண்டு பேரும் உங்களுக்கு உங்களை ஒரு மனித நிலையில் இயங்குவது. தாய் பாத்தீங்கன்னா வாயில போடுவார், பெஞ்சு போடுவா, புத்தகம் வைப்பா, அப்புறம் நடக்க வைப்பா, தாய் முடிச்சுவா, அப்படியே உங்களை என்ன பண்றா ஒவ்வொரு நிலையில் எழுப்புகிறார். அது போல தந்தை அப்படிதான் சோழ தூக்கி வச்சுட்டு ஒரு எல்லா சுத்தமும் கடற்கும் கோயில் போகணும் இல்லையா. இப்படி நாம் உலகத்தை முதலில் பார்க்கக்கூடிய ரெண்டு பேர் தாய். சில குழந்தைகளுக்கு வந்து தந்தையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்க்கணும் வெளியூர்ல இருந்தா இல்ல பக்கத்துல இல்லைன்னு, ஆனாலும் தாய் என்ன சொல்லுவாங்க இந்த அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்த இல்லையா. அறிமுகப்படுத்தாமல் இருந்தாலும் அப்பா தள்ளி இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு உரியவரியா. எனவே எந்த காலத்திலும் யாரையும் மறந்தாலும் தாயும் தந்தையும் மறக்கிறது. மண்ணில் உங்களுக்கு நினைவு இருக்கிற வரை, நீங்கள் உருவமாக இருக்கிறது வரை, இந்த ஜென்மா இருக்கிறது வரை தாயும் தந்தையும் மறக்கிறது. இப்போ அந்த அம்மா தன்னுடைய கடனை உங்களை சுமந்து தீர்த்துட்டான், அடுத்தாலும் உங்களுக்கு கடன் தந்ததான்னு சொன்னேன். எப்படி தந்தா, உங்களை பராமரித்து துணியில வச்சு போட்டு உங்களை குளிக்க வச்சு எடுத்து இல்லையா, எல்லாம் உங்க வாய்ப்பு விசேஷம் தந்து என்னெல்லாம் வந்து எல்லாம் வாய் சுவையே தாய் தந்தா வருது இல்லையா. மொழி அறிவு முதல் முதல் அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க, உறவுகளையும் தாய் தான் காட்டுறான், உங்களுக்கு இந்த உலகத்தையே தாய் தான் காட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த தாயினுடைய கடனை நீங்கள் எப்படி அடைப்பீர்கள், இதுதான் ஞான யோகம். இந்த ஞான யோகம் இங்க எப்படி நீங்கள் அதை சரி செய்கிறீர்கள் சொன்னால், இதை தெரியாத வரை சரி, தெரிந்த பிறகு ஒவ்வொருவரும் அதிகாலையில் ஒழித்த உடனே தன்னுடைய தாயினுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம், அதுல யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி அப்பா காலில் நான் அம்மாட்ட மட்டும் தான் விடுவேன், அப்பாட்ட விட மாட்டேன், இல்ல அப்பாட்ட தான் விடுவேன், அம்மாட்ட விட மாட்டேன், இந்த டைரக்ஷன் எல்லாம் வேண்டாம். என்ன பண்ணா அம்மா அப்பா ரெண்டு பேருமே, சப்போஸ் அப்பா அம்மாக்கும் உங்களுக்கும் டேஷா இருக்கும், சில நேரங்கள்ல சரியான புரிதல் இல்லாம இருக்கும், அதெல்லாம் குப்பையில வச்சிடும் இல்லையா. எனக்கு முருகரை தான் பிடிக்கும், பிள்ளையார் தான் பிடிக்கும், விநாயகர் தான் பிடிக்கும், அந்த சாமி இந்த எல்லா சாமி ஒரு ஓரம் இருக்கட்டு, அதுக்கப்புறம் கும்பிடுங்க. முதல்ல உங்களை ஈண்டு எடுத்து மண்ணில் உங்களுக்கு மொழி கொடுத்து வாய் சுவை கொடுத்து உலகை அறிவித்த அந்த தாயை உணர்ந்து கொடுத்து, ஏன்னா கடன் தீர்த்து. இப்ப பழைய கடனை அந்த அம்மா தீர்த்துட்டா, இப்ப நீங்க கடன் ஆயிட்டீங்கன்னா அடுத்தாலே ஏதோ ஒரு ஜென்மாவில நீங்க அவங்களுக்கு பிறந்து பாடுபட வேண்டி வரும். ஆனா ஞானத்துக்கு வந்த பிறகு மீண்டும் பிறக்கக்கூடாது என்பதுதான் லட்சியம். அப்ப மீண்டும் பிறவி வேண்டாம் என்று சிந்திக்கின்ற அத்தனை பேரும் முதலில் செய்ய வேண்டிய கடன் தன் தாய் தந்தையினுடைய காலை தினமும் காலை அதிகாலையில், இந்த காலையே அவங்க காலை குடிக்கிறதுக்காக தான் வருது, காலையே அவங்க காலை குடிக்கிறதுதான் வருது, அதிகாலையில் தாய் தந்தையுடைய காலை தொட்டு வணங்கிவிட்டு அடுத்த வேலைகளை பார்க்கணும். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஞான யோகத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள், உங்களுக்கு வேண்டிய அடுத்த நிலைகள் உங்களுக்கு கைப்பிடும் என்று சொல்லி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு தெய்வமாக அவங்களை வச்சு படத்தில் வச்சு ஊழியக்கூடாதல்ல, உயிரோடு இருக்கின்ற பொழுது தினமும் தொட்டு வணங்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும். தாயும் தந்தையும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கடைசி வரை வைத்து காப்பாற்ற வேண்டியது கடன். முழுமையில் விட்டுவிடக்கூடாது எந்த சூழலிலும், உங்களால் முடிந்த அளவு தாயும் தந்தைக்கு உதவ வேண்டும், அப்பந்தான் கடன். நீங்க அதை செய்யாம நான் பணத்தை அனுப்பிட்டேன் அவங்க பாத்துக்குவாங்க இவங்க பாத்துக்குவாங்க அந்த மாதிரி சூழலை உண்டாக்காதீர்கள். ஏன்னா இந்த மண்ணில பார்க்க நல்லா இருக்கும், ஆனா பிறவிக்கு பின்னால பாதிக்கும். எனவே முடிந்த வரை தாய் தந்தையும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குழந்தை பிறகுது கொஞ்சம் போலியாவா இருக்குது, தாய் விட்டுருவாடா, புரியுதானே சொல்லுவான், அப்பா விட்டுருவாடா இல்லையா. அதே குழந்தை நிலையை அவர்கள் முழுமை நிலை என்பது குழந்தை நிலைதான், உங்களுக்கு அந்த கடனை தீர்ப்பதற்கு நீங்க சொல்ல, நான் குழந்தையாக்கும் எங்க அம்மா ஈஸியா தூங்கிட்டா, இப்ப எங்க அம்மா என்ன வயசானவங்களுக்கு நான் எப்படி இருக்க முடியும்னா முடிந்தாலும் நீ செய்ய முடியும் பராமரிக்கும் கண்டிப்பா சொல்லணும், அப்பதான் கடன் தீர்ப்பு.
அப்போ அதுல முதல்ல வந்து அந்த கடன் தீர்வதற்கு முதல் ஆரம்ப புள்ளி அவள் காலைக்கு ஆசீர்வாதம் வாங்கும். அந்த தாய் காலில் நீங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண் கலங்கிட்டாங்க, ஒரு நல்ல வாக்கு உங்களுக்கு கொடுத்துட்டான்னு சொன்னாலே அப்பொழுது உங்க கடன் பணி மாதிரி குறையாது. எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி தாய் தெரிஞ்சு சாப்பிட வாங்குது, தாய் வந்து உங்களை பகிர்ந்துபடி செய்ய வேண்டும். தாயும் தந்தையும் எந்த காலத்திலும் பகிர்க்காதீர்கள், தாயும் தந்தையும் எந்த காலத்திலும் பகிர்க்காதீர்கள், தெய்வங்களை மறந்தாலும் பரவாயில்லை, தாயின் தன்னை மறக்காதீர்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவேற்றுகிறேன். வாழ்க்கையோடு